வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. எஸ் நான் தான் இயர். இன்னைக்கு மூணு ப்ரோமோவும் வந்தாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா என்னென்னோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லையா. இன்னைக்கு அவங்க கொடுக்குறதே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதில் நான் வேற போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நாலு பேர் எலிமினேஷன்ல இருக்கீங்களா. ஸோ யாரெல்லாம் வெளில போவீங்க அப்படின்னு கெஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சாங் போடுறாங்க பாத்தீங்களா, பிஜிஎம் சாங் வேற லெவல்ல போடுறாங்க. பாலா பாத்தீங்கன்னா சோமே அப்படின்றாரு. அண்ட் இவரு அஜித் போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரி சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து அந்த ஆரி ப்ரோக்கு போட்ட படம் பார்த்து எத்தனை பேர் ஹார்ட் பிரேக் ஆக இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல அவர் உடஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நம்புறேன். சோ இதை தொடர்ந்து செகண்ட் ப்ரோமோ வருது. செகண்ட் ப்ரோமோல அர்ச்சனாக்காவே வந்து கமல் சார் புகழுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அந்த கோழியை பாதுகாத்துற ஐ மீன் அந்த முட்டையை பாதுகாக்கிற விதம் வந்து நல்லா இருந்தது. நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த முட்டையை வேற லெவல்ல பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா எதுக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சு? அது முட்டை தானே தூக்கி போட்டு போலாமே, நீங்க பின்னாடி போட்டிருக்கலாம்ல சோமே அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சாரு. ஆமா சார், பின்னாடி கூட போட்டுக்கலாம். ஆனா ஏன் மூஞ்சி இருந்ததே சார், உன் மூஞ்ச எரிச்சதாமா இங்க பிரச்சனை? இங்க அவன் எவன் மூஞ்ச எரிச்சிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் போய் கத்தலாமா அப்படின்ற மாதிரி கமல் சார் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டாரு. சோ ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்சு அவங்க முன்னாடி உடச்சிட்டாங்களா, நீங்க என்ன பண்ணிக்கணும், பின்னாடி போய் உடச்சு தூக்கி போட்டுருந்தீங்க அப்படின்னா அங்க பெரிய பிரச்சனையா இருந்திருக்காரு. இருந்தாலும் அவங்க சோம் தானே, நைட் தூங்கும் போது விபூதி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. சோ அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுக்கல. அண்ட் இதை தொடர்ந்து தேர்ட் ரோமோ வந்திருக்கு. ரம்யா தான் வந்து தலைவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவரா வச்ச பேரா இல்ல பிக் பாஸ் சொல்லி வச்ச பேரா, அது எனக்கே டவுட் தான் இருக்கு. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட கேப்டன்ஷிப், அதாவது ரம்யாவோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு மக்களாகிய அவர்கள், அதாவது கண்டஸ்டன்ஸ்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இல்லை அந்த வெசல் வாஷிங் டீம் வந்து ஓரளவுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஆரி ப்ரோ சொன்னார் அவங்க தான் கேப்டன் அப்படின்னு போய் நான் ஒரு விஷயத்த சொன்னால் நான் இங்கே கேப்டன் கிடையாது, நான் டாஸ்க் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹர்ட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி ஆரி ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரம்யா அவங்களோட கேப்டன்ஷிப்பில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு குறை வச்சுருக்காங்க. அப்போ மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுப்பாங்க. ஸோ கற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த மூணு ப்ரோமோ தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஷோவில் என்ன நடக்குது அப்படின்னு, இன்றைக்கி யார் வெளில போவா அப்படின்றத பார்த்துட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் மோரோவர் நான் எல்லோரும் அர்ச்சனாக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யார் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம தமாசு தமாசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. முற்றிலும் இலவசம். நன்றிகள்.